மானக்கஞ்சார நாயனார். கஞ்சாளூர் என்பது சோழ நாட்டில் மாயூரத்துக்கு அருகே ஆனை தாண்டவபுரத்துக்கு அருகில் இருக்கின்ற ஊர். இந்த ஊரில் 1150 ஆண்டுகளுக்கு முன் வேளாளர் வகுப்பில் பிறந்தவர் மானக்கஞ்சார நாயனார். சிவனடியார்கள் எது வந்து கேட்டாலும் இல்லை எனாது கொடுக்கக்கூடியவர். இவருக்கு நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. சிவபெருமானை வேண்ட இவர் மனைவி அழகான ஒரு பெண் குழந்தையை ஈன்றாள். அப்பெண் வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்தாள். அவளும் சிறந்த சிவ பக்தியாக திகழ்ந்தாள். இப்பெண்ணின் அழகையும் பண்பையும் அறிந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெற்றோரும் மூதறிஞர் சிலருடன் பெண் கேட்டு வந்தனர். கலிக்காமருக்கு தன் மகளை மணமுடித்து தர மானக்கஞ்சார நாயனார் இசைந்தார். மணநாளும் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்தை மணமகள் வீட்டிலேயே நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. மணமகனாக ஏயர்கோன் கலிக்காமர் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. சிறிது நேரத்தில் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த கட்டத்தில் சிவபெருமான் மா விரதிகள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு முனிவராக மானக்கஞ்சாரர் இல்லத்திற்கு வருகிறார். இவ்வாறு வந்தவரை மானக்கஞ்சாரர் வருக வருக என வரவேற்கிறார். மானக்கஞ்சாரர் வீட்டினுள் சென்று தன் மகளிடம், சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் காலில் விழுந்து வணங்கி திருநீறு பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். அப்பெண்ணும் வணங்குகிறாள். அழகிய நீண்ட கூந்தல் உடைய அப்பெண்ணை சிவனடியார் பார்க்கிறார். மானக்கஞ்சாரரே, நான் அணிந்துள்ள முப்பொறி நூல் தலைமுடியினால் ஆக்கப்பட்டது. இப்பெண்ணின் கூந்தல் நமக்கு பஞ்சவடிவாகும் என்கிறார். பஞ்சவடி என்பது ஒரு வகை பூநூல். இன்னும் சிறிது நேரத்தில் மகளுக்கு திருமணம். அந்த வேளையில் மணப்பெண்ணின் நீண்ட கரிய கூந்தலை மாவிரத சைவன் கேட்கிறார் தன் பூநூலுக்கு வேண்டும் என்று. மானக்கஞ்சாரர் ஒரு கணம் யோசிக்கவில்லை, தாமதிக்கவில்லை. எடுக்கின்றார் வாளை, அறுக்கின்றார் நீண்ட கூந்தலை. இருகரத்தாலும் அள்ளி எடுத்து மாவிரதியர் முன் நீட்டுகின்றார். கூந்தல் இழந்த அமாதரசியோ திடுக்கிடவில்லை, கலங்கவில்லை. தன் கூந்தல் ஒரு சிவனடியாருக்கு பயன்பட போகிறதே என்ற ஆனந்தம். கூந்தலை சிவனடியார் பெற்றுக்கொள்ளவில்லை, மறைகின்றார். கூந்தலும் மறைகின்றது. அறுக்கப்பட்ட கூந்தல் மங்கையின் தலையில் புலி உருகிறது. தந்தையும் மகளும் உறவினரும் கனவா நினைவா என்று மயங்குகின்றனர். வெள்ளிமலை மீது பொன்மலை இருப்பது போல சிவபெருமான் வெண்ணில் காட்சி தருகிறார். அன்பனே, இந்த அன்பு யாருக்கு வரும்? அடியாரிடம் நீ காட்டுகின்ற அன்பை உலகறிய செய்யவே நான் வந்தேன் என்று கூறி மறைகின்றார். கலிக்காம நாயனார் வருகின்றார். நடைபெற்ற அருள் நிகழ்ச்சியை கேள்வியுற்று சிவபெருமானுக்கு கூந்தலை கொடுத்த அறமகள் எனக்கு மனைவியாக வருகின்றாளா என மகிழ்ச்சி அடைகிறார். திருமணம் இனிது நடைபெறுகிறது. கலிக்காமர் தமது ஊருக்கு வந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தினார். திருச்சிற்றம்பலம்.